ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்கூல் பசங்க. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் காலேஜ்க்கு போகிறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவே. ஸோ தம்பி, நீ காலேஜ் படிக்கிற மாதிரியே இல்லையே, நீ காலேஜாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதான் பார்த்தீங்கன்னா நான் ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காலேஜ் போக போகிறேன். ஸோ ரொம்ப காண்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் ஒன்று லைட்டாக காண்டாக இருக்குது. ஸோ இப்போ தான் குளிச்சிட்டு வந்தேன். ஸோ காலையில் ஏந்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் குடி, ஸோ டைம் பாருங்கள், ஸோ 9:25 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு குளிச்சுட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த 10th மார்க்கு, 11th மார்க்கு, 12th மார்க்கு, ஸோ இந்த எல்லா மார்க் ஷீட்டும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் சப்மிட் பண்ணும். இப்போ கிடையாது, நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டு, ஸோ அதாவது ஈவினிங் ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட் எடுக்கல. ஏன்னா என் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் ஷிஃப்ட் ஃபீஸ் அதிகம், ஈவினிங் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரி எதுக்கு அவ்வளோ கொடுத்து சொல்லிட்டு நான் ஈவினிங் ஷிஃப்ட் எடுத்துகிட்டு என்ன கோர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிசிஏ, பிசிஏனா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ அதனால் அதான் எடுத்துருங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம். அந்த 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் எல்லாம் ஒரிஜினல் சப்மிட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் நம்ம ஒன்று எடுத்து வச்சுப்போமேனு சொல்லிட்டு அதெல்லாம் போயிட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டு பென் வாங்கணும். ஸோ அதுவே என்ட இல்லை, இவ்வளோ நோட்ஸ் எழுதி போட்டாங்க. பட் நான் இன்னும் எதுவுமே எழுதலை. நீ நைட்டு தான் உட்காந்து வாங்க வாங்க வாங்கன்னு எழுதுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு பென், அதுக்கப்புறம் ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஸோ கடைக்கு போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அந்த ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் வாங்கிட்டு அப்புறம் ஒரு பெண் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ ஏன்னா எதுவுமே வீட்டில் இல்லை பெண்ணுலாம். ஸோ போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா பேக்கில் எடுத்து வச்சிருவேன். ஸோ இருங்க, உங்கள்கிட்ட முதல் பேக்கை காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கு. ஸோ நல்லாயிருக்கா நல்லா இல்லையானே தெரில. ஸோ கருப்பாக இருந்தது, சரி நல்லா இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேக் வாசனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புது நோட்டு உள்ளே மோந்து பார்த்தா தான் தெரியும் இந்த புது நோட்டு வாசனை. ஸோ பெட்ரோல் வாசனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும் அந்த வாசனைலாம். ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் எடுத்து வச்சுட்டு ஸோ ஒரு 1 மணிக்கு போனோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஃபேஸ் பேக் போடலான்னு யோசிக்கணும். ஃபேஸ் பேக் போடுவேன் அப்படிலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க மூஞ்சிக்கு, ஏன்னா லைட்டாச்சு நம்ம வெளியாக தெரியணும். அதனால் நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் மூஞ்சிக்கு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கண்ணாடி வேறு வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த கண்ணாடி பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோ, சில வீடியோஸ் நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுங்க போட்டே காமிக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலேஜுக்கு போகிறோம்ல, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் மாற்றுவோமேனு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கோம். ஸோ இப்போ என்ன கண்ணாடின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ திறக்க முடியலையே, ரொம்ப டைட்டாக இருக்குது புது பாக்ஸ்னால. வந்துரு 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 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன கண்ணாடி போட்டு காமிக்கிற, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம், வெயிட் பண்ணுங்க. இதை அப்படியே கேமரா கீழே மட்டும் வச்சுக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த கண்ணாடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுக்குடா கண்ணாடி முதல்ல நீ யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ கண்ணாடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா தூர பார்வை தெரியாது, அதாவது எப்படியும் நம்ம லாஸ்ட் பெஞ்சில் தான் போய் உட்கார போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போர்டில் எழுதி போடலாம் லைடாக, கண்ணு தெரியாது லைடாக, பிளராக தெரியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கும் போது மட்டும் ஸோ நான் இந்த கிளாஸ் போடுவேன். ஸோ படிக்கும் போது அதுக்கப்புறம் எப்பயாச்சும் ஃபோன் கேம் விளாடும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ சிஸ்டம் பார்க்கும்போது, ஸோ அது பிசியில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது மீதி நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் போட மாட்டேன், கண்ணாடிலாம் போட மாட்டேன், கண்ணாடி போடாமல் தான் இருப்போம். ஸோ இந்த நேரத்தில் படிக்கும் போது அப்புறம் டெஸ்ட் எழுதும்போது ரொம்ப தேவைப்படும், ஏன்னா பக்கத்தில் இருக்க பையனை பார்க்கும்போது எட்டி பார்த்தா தெரியாது. ஸோ அதனால் கண்ணாடி போடணும், சும்மா க்ளீனாக பளிச்சுன்னு தெரியும் அவங்க எழுதுது. அதனால் கண்ணாடி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வேறு ஏதோ டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ கண்ணாடி ரொம்ப முக்கியம், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போவேன். ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 12:00. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சக்கரை அண்ட் டொமேட்டோ. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டு நல்லா மூஞ்சில் அப்படியே ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ மூஞ்சி பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரைட்டாக தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ அதை தான் பண்ண போகிறேன், வாங்க பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் பேண்ட் எடுத்து மண்டியில் போட்டுப்போம். ஸோ முடி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஊந்தினே இருக்கும். ஸோ முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இதுவரைக்கும் பாருங்கள் நம்ம டொமேட்டோ சர்க்கரையில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சர்க்கரையும் இதில் இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தொட்டுக்கணும், ரெடாக ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி, அதனால் செம ஜில்லுன்னு இருக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணுவேன். ஸோ எல்லாம் நானே பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் பண்ணுவேன் நானே பைத்தியம் மாரி சில நேரத்தில். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டெய்லிலாம் பண்ணின்னு இருக்க மாட்டேன், எப்பயாச்சும் போரைச்சு தான் பண்ணுவேன். சரி காலேஜுக்கு போகிறோமே கொஞ்சமாச்சு ஏதாச்சும் நம்ம மூஞ்சியில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தடவினேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியெலாம் தடவினுக்க மாட்டேன், டெய்லி தடவை டைமும் இருக்காது.
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஏர் கேர் ரொட்டின் சொல்லுங்கள் ப்ரோ, ஏர் கேர் ரொட்டின் சொல்லுங்கள். ஸோ ஏர் கேருக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ முடி வழக்கத்துக்குலாம் எதுவுமே பண்ண மாட்டேன், ஒன்றே வந்தால் பண்ணுவேன். எண்ணெய் தடவுமே, ஸோ ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். இது ரெண்டு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், முடி நல்லாயிருக்கும். இதே செஞ்சு ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஷாம்பு போட்டானுங்க பசங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா முடி ரெண்டு செம்ம சாஃப்டாகி ஒரு மாதிரி எனக்கு ஷாம்பு போட்டால் பிடிக்காது, ஷாம்போட பிடிக்காது மீன். ஸோ அதெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், அதனால் முடி கொட்ட நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தலைக்கு நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்து தலையை ஒதுரி பாருங்கள் எவ்வளோ முடி கொட்டுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி சொல்கிறது, ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் மண்டையிலே ஊற்றக்கூடாது. ஸோ ஹாட் வாட்டர் போட்டிங்கன்னா, ஸோ அந்த வேர் இருக்கும்ல ரூட், ஹேர் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா சம வீக் ஆகிடும். ஸோ அதனால் யாரும் சுடுதண்ணில் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா தலைக்கே குளிக்க மாட்டேன். ஸோ எப்பயாவது தான் தலை குளிப்பா. அப்படி குளித்தாலும் பார்த்தீங்கன்னா சிகக்காய்னு ஒன்று இருக்கும். ஸோ வீட்லேயே எங்கள் வீட்டிலே செய்வாங்க எங்கள் பாட்டி. ஸோ அது இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஸோ கடையிலேயே விற்கும் மீரா சிகக்காய். ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செய்தால் நொற வராது, ஆனால் கடையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நொற வரும். செம்பருத்தி அதெல்லாம் போட்டு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நேச்சுரல்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அது போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஸோ மூஞ்சி கழுவிட்டு உங்கள்கிட்ட வந்து மூஞ்சி காமிங்க எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இப்பயும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதே இடத்துல உட்காந்து காமிங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டிங் மாறும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் தெரியுது, பார்க்கலாம் பாருங்கள். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்ப்போம். ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததோட ஸோ லைட்டாக ஒன்றே வெள்ளையெல்லாம் ஆக மாட்டேன், சொல்லிட்டு பிரைட்டாகவே தெரியுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் வெளில போகும்போது மட்டும் இதெல்லாம் பண்ணிப்பேன். ஸோ லைட்டாக பிரைட்டாக தெரியுவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததோட. ஸோ அதனால் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரெஸ்ஸுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே எனக்கு பிளாக் ஷர்ட் போட நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ பாருங்கள் ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். போட்டாச்சு, சட்டையும் போட்டாச்சு. ஸோ ஃபேண்ட்டு போட்டாச்சு, தெரியுதா உங்களுக்கு தெரில. ஸோ இருங்க, உங்களுக்கு அப்படியே கண்ணாடியில் காமிக்கிறேன். ஃபேண்டும் போட, சட்டையும் போட. ஸோ இப்போ ஷூ மட்டும்தான் போடணும். ஸோ இதில் ஒழுங்காக தெரியுதானே தெரில கண்ணாடியில். ஸோ நான் ஃபோட்டோ எடுத்து ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஷூ மட்டும் தான் போகணும், எந்த ஷூ போடுறதுன்னு தெரில. ஸோ இதை பாருங்கள், இந்த ஷூ போடலாமா அப்படி இல்லைனா இந்த ஷூ போடலாமா. ஸோ எந்த ஷூ போடுறதுன்னு தெரில. ஸோ இந்த ஷூ போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுவே போடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ட்ரெஸ் அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ ட்ரெஸ் அப்படியே உள்ள கழிச்சு அந்த ஷூவை போடலாம். ஷூவும் போட்டாச்சு. ஸோ ஷூவும் பார்த்தீங்கன்னா பக்கவா போட்டாச்சு. ஸோ சரிதான் தெரில உங்களுக்கு. ஸோ இருங்க, இதில் காமிக்கிறேன். ஷூவும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த விளாக் முடியுதுன்னா சொல்ல மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் தான் எடுக்க முடியும், ஏன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா கேமரா நாட்டோட. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபோனே பார்த்தீங்கன்னா தெரியாமல் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் அப்படின்லாம். ஸோ காலேஜில் என்ன நடந்ததுன்னு ஸோ வந்து நான் இந்த விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவான். ஸோ ஃப்ரெண்டு வீட்டு வந்தோடனே வண்டி எடுத்துகிட்டு ஸோ சருன்னு போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி நிறுத்திட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி போயிடுவோம். ஸோ அவ்வளோதான். அப்படியே நம்ம காஸ்ட்யூம் எப்படி இருந்தது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிளாக் நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஸோ பிளாக் போட்டு போகலாம் போனேன். ஸோ ஃபார்மல்ஸ் தான் அலோடட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ளைன் செட் போட்டிருக்கேன். ஸோ செக்கடும் போடலாம் பட் ஃபார்மல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ச்சின் போகவே சொல்லிட்டு ப்ளைன் செட்டு ப்ளைன் பிளாக் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களை ஈவினிங் பார்க்குறேன். ஸோ பார்த்துருப்பீங்க, காலேஜ் விட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ செம்ம டயர்டாக இருக்குது, ட்ரெயினில் போயிட்டு வந்து ஸோ செம்ம டயர்டு. ஸோ ஃபஸ்ட் நாள் அப்படி இருந்தது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா பழகிடும். ஸோ என் கிளாஸ் ரூம் காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸுக்கு அப்படியே நான் லாஸ்ட் பெஞ்ச் தான். ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காண்டேன், நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு ஒரு பெஞ்சில். ஸோ அப்படியே பின்னாடி திருப்பணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காடு மாதிரி இருந்தது. ஸோ அதாவது நிறைய அப்படியே மரம் மரமாக இருந்தது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸோ மலைலாம் தெரிஞ்சு, அது பார்த்தீங்கன்னா செம்ம காற்று, சரியான காற்று. அப்படியே காற்று வச்சு பார்த்தீங்கன்னா சட்டெலாம் பக்கம் பக்கம் பறந்துருந்தது. ஸோ செம்ம தூக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேவே ஸோ தேர்ட் கிளாஸில் தூங்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேம் எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு எழுப்பினா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு கிளாஸ் மாற்றிட்டாங்க. ஸோ வேறு கிளாஸ் மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது, ஏன்னா ஃபேன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக சுற்றலை. ஸோ செம்ம வேறு சொன்னால் லைட்டாக கொஞ்சம் காண்டாக இருந்தது. ஸோ கிளாஸ் மாற்றினதும் அந்த கிளாஸ் முடிச்சு என்ன இல்லை ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பிரேக் பீரியடில் பார்த்தீங்கன்னா வெளில போனேன். ஸோ திடீர் கொஞ்ச நேரம் மாஸ்க் எழுதிட்டு ஸோ பாத்ரூம் போயிட்டு வரலாம். நிறைய சும்மா ஒரு கிரவுண்ட் ரெஸ்ட் இருந்தேன் கேம்பஸில். ஸோ நாலஞ்சு பேர் பார்த்துட்டு ப்ரோ, அப்புறம் ஸ்கூல் பசங்க ப்ரோ பார்த்துருக்கேன் ப்ரோ உங்கள் சேனல் அப்படின்னு ஸோ நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட சொன்னாங்க. ஸோ நம்ம செம்ம ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் சொல்லும் போது. ஸோ என் கிளாஸில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறான் நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ வேறு லெவலு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தது அவன் சொல்லும்போது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ பார்த்துட்டு நான் மாஸ்க்கு கழுவிட்டேன். அப்போ நான் தண்ணி குடிக்கிறேன் ப்ரோ 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 அப்படின்னா ஓகே. ஸோ செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் இதோட பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் முடியுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கூல் பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். பை. டிக்கெட் கேட்டு வாங்க. சரிங்க சார், தருவானா தரமாட்டானா?